ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான சைட்ரிஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க, இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு தக்காளியை ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் கால் டீஸ்பூன் அளவு ஜீரகம், கால் டீஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு 7-8 போல் மிளகு எடுத்துக்கோங்க. மிளகு சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் ரொம்ப சின்னதாக ஒரு பட்டை, அதுக்கப்புறமா ஒரே ஒரு கிராம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த ரெசிபியில் மிளகாய் சேர்க்க போகிறதில்ல, அதனால் காரத்துக்கு மிளகாய்த்தூள் மட்டும்தான். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் 2 பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா இதை எண்ணெயில் ஒரு தடவை நல்லா பதக்கி விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்துட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தக்காளி பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா தேவைப்பட்டா 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ட்ரையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை 5-10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட போகிறேன். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த தக்காளி பேஸ்ட்டோட பச்சை வாசனை எல்லாமே போய் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதில் நறுக்கின மல்லித்தழை சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு டேஸ்டியான சைட்ரிஸ் ரெசிபி ரெடி ஆயிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் ஜிடி லைஃப்ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.